வெல்கம் டு ஜோ அண்ட் சாம் ஹெல்த் கேர் டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பயோலெக்ட்ரிக் சிக்னலான இசிஜி பற்றி தான் இசிஜி அப்படின்னாலே எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஸோ இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது ஹார்ட் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர பாயிண்ட் என்னன்னா அதோட பம்பிங் ஆக்ஷன் தான் ஸோ ஹார்ட்டோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சிக்கிட்டா மட்டும் தான் நம்மளால் பயோமெடிக்கல் இன்ஜினியராக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாட்டை டிசைன் பண்ண முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹார்டோட அனாட்டமி அனாட்டமில பார்த்தீங்கன்னா ஹார்ட்ட சுத்தி ஒரு கவரிங் லேயர் இருக்கு அந்த லேயரோட பேரு பெரிகார்டியம் ஸோ சோ இதை தவிர்த்து ஹார்ட்ல மூணு லேயர்ஸ் இருக்கு அதாவது எபிகார்டியம் மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம் சோ ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மயோகார்டியம் அப்படிங்கிற லேயர் தான் அந்த கண்ட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியது அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்ல நாலு சேம்பர்ஸ் இருக்கு என்னென்ன சேம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வெண்ட்ரிக்கல் இதை தவிர்த்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது நாலு வால்ஸ் இருக்கு என்னென்ன வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கஸ்பிட் வால் பை வால் பல்மனரி வால்வ் அண்ட் அயோட்டிக் வால் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீணாக்காவா அதாவது இது சுப்பீரியர் வீணாக்காவா இது இன்ஃபீரியர் வீணாக்காவா ஸோ இந்த ரெண்டு வீணாக்காவா வழியாக தான் நம்மளோட ஹார்ட்டுக்கு டீஆக்சைட் பிளட் வந்து உள்ளே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோட்டா இந்த அயோட்டா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட்டை வந்து ஆக்சிஜன் பிளட வந்து ஹார்ட்ல இருந்து வெளியில கொண்டு போறதுக்காக தான் இந்த அயோட்டா அப்படிங்கிற பிளட் வெசில் அதுக்கப்புறமா பல்மனரி ஆட்ரிஸ்ங்கிற ஒரு பிளட் வெசில் அப்புறம் வந்து பல்மனரி வெயின் அப்படிங்கிற ஒரு பிளட் வெசல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் சர்க்குலேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ சர்குலேஷன்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஹார்ட்டுக்கு பிளட் எங்க இருந்து வருது அண்ட் ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் எங்க போகுது அப்படிங்கிறத பத்திதான் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஆக்சிடைட் பிளட் அதாவது ஒவ்வொரு செல்லுக்குமே ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ டிஆக்சிடைட் பிளட் இருக்குது இல்லையா அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட் இது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீணாகாபா வழியாக ரைட் ஏடிஎம் போய் அடையுது அங்கே இருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ஸுக்கு போகும் அண்ட் நெக்ஸ்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ஸில் இருந்து பல்மனரி ஆட்ரிஸ் வழியாக லங்ஸுக்கு போகுது லங்ஸில் தான் ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிஆக்சேட் பிளட்டை வந்து ஆக்சிஜென்ட் பிளட்டாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட lungs தான் சோ once வந்து ஆக்சிஜனேட்டட் blood ஆனதுக்கு அப்புறமா இந்த blood பல்மரி வெயின்ஸ் வழியா лефт ஏட்ரியத்துக்கு வருது лефт ஏட்ரியத்துல இருந்து лефт வென்ட்ரிக்கிள் and மறுபடியும் лефт வென்ட்ரிக்கிள் once blood பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா இது அயோட்டா வழியா மொத்த பாடி பார்ட்ஸ்க்கு வந்து சப்ளை ஆகுது சோ நம்மளோட blood வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏதா சர்குலேட் ஆயிட்டுrக்கோ சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் blood-அ நம்ம பாடி செல்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கும் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆக்ஸிஜனேட்டட் blood மறுபடிய ஹார்ட்டுக்கு போகும் சோ இப்படி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பிளட் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே கிடக்கும் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்ப்போம் என்னன்னு ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு பாத்தீங்களா இப்போ ஆக்சிஜன் வந்து கேபிலரிஸ்ல லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு அதுக்கப்புறம் லங்ஸ்லயும் ஆல்வலீஸ்லயும் நம்மளோட ஆக்சிஜன் லெவல் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அதிகமா இருக்கும் ஸோ அந்த ஆக்சிஜன் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும் அதுதான் டிஃப்யூஷன் ப்ராசஸ் ஸோ ஆல்வெலியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ஹையராக இருக்குது அது வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய கேபிலரிஸ்க்கு மூவ் ஆகும் இந்த கேபிலரிஸில் இப்போ ஆக்சிஜன் தான் கம்மியாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால கேப்பிலரிஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் லங்ஸுக்கு மூவ் ஆகும் ஸோ அங்கேருந்து நம்ம எக்ஸ்பயர் பண்ணுவோம் அதாவது அந்த கார்பன் டை டைஆக்சைட் நம்ம வெளியிடுவோம் ஸோ இப்படி தான் இங்கே ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் இங்க பல்மறை ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா பொதுவா ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிளட் வெசில் தான் சோ ஆர்ட்ரிஸ் வந்து பொதுவாவே வந்து ஆக்சிடேட் பிளட் தான் கேரி பண்ணும் அதே சமயம் வெயின்ஸ் வந்து டிஆக்சிடேட் பிளட் தான் கேரி பண்ணும் பட் நம்மளோட ஹார்டோட கேஸ்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்ல வருது அதாவது ஆர்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல டீ ஆக்சிடேட் பிளட் தான் கேரி பண்ணிட்டு போகுது அதே சமயம் இங்க வெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளட்ட வந்து லங்ஸ்ல இருந்து ஏடிஎம்க்கு கொண்டுட்டு வருது இல்லையா ஸோ நம்ம ஆர்ட்ரீஸையும் வெயின்ஸையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரீஸ் இட் வில் ஆல்வேஸ் கேரி பிளட் அவே ஃப்ரம் ஹார்ட் அண்ட் வெயின்ஸ் வந்து இட் வில் ஆல்வேஸ் கேரி பிளட் டுவர்ட்ஸ் த ஹார்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பல்மரி சர்க்குலேஷன் பல்மரி சர்க்குலேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பல்மரி சர்குலேஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் அதாவது டீஆக்ஸ்ட் பிளட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக போகுது பல்மரி ஆர்ட்ரிஸ் வழியா இங்க ஒன்ஸ் பியூரிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா பல்மரி வெயின்ஸ் வழியா மறுபடியும் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏற்றியதுக்கு இந்த பிளட் வருது ஸோ இதை தான் வந்து பல்மரி சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷனா நம்மளோட சிஸ்டம்க்கு போகக்கூடிய பிளட் ஸோ எங்கேருந்து இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அயோட்டா வழியாக ஆக்சிடை பிளட் எங்கே போகுது மொத்த பாடி டிஷ்யூஸ்க்கும் போகுது அதுக்கப்புறமா இந்த பாடி இந்த ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா டிஆக்சிட் பிளட் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏசியத்துக்கு போகுது ஸோ இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸோ சர்க்குலேஷன் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன் பட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஆர் ரெண்டும் ஒரே டைமில் தான் கண்ட்ராக்ட் ஆகும் வென்ட்ரிக்கல்ஸ் ரெண்டுமே ஒரே டைமில் தான் கண்ட்ராக்ட் ஆகும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சுப்பீரியர் இன்ஃபீரிய வீணாக்காவா வழியாக ரைட் ஏச்சியத்துக்கு பிளட் வருது அதே மாதிரி தான் இங்கே லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷன் ஆன பிளட் வந்து லங்ஸ் வழியாக இங்கே வந்துட்டு இருக்கு அதாவது லெஃப்ட் ஏற்றியத்துக்கு வந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ஒன்னா தான் கண்ட்ராக்ட் ஆகும் இந்த ரெண்டு ஏஜியமும் ஸோ ஒன்னாக கண்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் இங்கே ட்ரை கஸ்பீட் வால்வும் பை கஸ்பீட் வால்வும் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வருது ஸோ வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பிளட் வந்து வெளியே போகணும் இல்லையா ஸோ எது வெளியா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வால்வ் இருக்குது அதாவது டயோட்டிக் வால்வ் இது பல்மனரி வால்வ் ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பிளட் எங்கே போகுது லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக போகுது அதே சமயம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டாக் போய் மொத்த பாடி பார்ட்ஸ்க்கும் போகும் ஸோ இங்கே பா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது ஏச்சியாக ரெண்டுமே ஒன்னா தான் கண்ட்ராக்ட் பண்ணுது பிளட் வந்து கீழே வருது நெக்ஸ்ட் இருந்து ஒன்னா தான் கண்ட்ராக்ட் ஆகி இங்கே பிளட் வந்து ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஒன்றா தான் வெளியே போகுது ஸோ இப்படி தான் நம்மளோட ஹார்ட் வந்து இயங்குது அதுக்கப்புறம் கண்டக்ஷன் கண்டக்ஷன்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ நம்மளோட ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது இல்லையா ஸோ அது எப்படி கண்ட்ராக்ட் ஆகுது ஒரு ஸ்டிமுலஸ் இல்லாமல் கண்டிப்பா கண்ட்ராக்ஷன் நடக்காது மசில்ல அந்த ஸ்டிமுலஸ் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ நோட்ல இருந்து தான் கண்ட்ராக்ஷனுக்கான ஸ்டிமுலஸ் வருது ஸோ எஸ்ஏ நோட் இங்க இருக்கு அதாவது ரைட் ஏஜிஎம்ல இது இருக்கு ஸோ இந்த எஸ் நோட நேச்சுரல் பேஸ் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் நேச்சுரல் பேஸ் மேக்கர்னு சொல்றோம் நம்மளோட ஹார்ட் வந்து நம்மளோட பாடியோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அதுவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வந்து வேகமாக இயங்கணும் அப்பதான் வந்து மொத்த ஆக்சிஜன் சப்ளையும் நம்ம பாடிக்கு ப்ராப்பராக எல்லா இடத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால ஆக்சிஜன் கண்டென்ட் நம்ம பாடிக்கு அதிகமாக தேவை ஸோ அப்போ வந்து இந்த எஸ்ஐனோட என்ன பண்ணோன்னா ஸ்டிம்லஸ் அதிகமாக கொடுக்கும் நம்மளோட பிரெயின் இருக்குது இல்லையா பிரெயின் வந்து இந்த எஸ்ஐனோட தான் ஸ்டி சிக்னல் சென்ட் பண்ணும் லைக் வந்து நீ இப்போ ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் ப்ராப்பராக போய் சேரும் ஆக்சிஜன் கட்டினா உங்களுக்கு நிறைய தேவை ஸோ நீ ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணு அப்படின்னு ப்ள பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த எஸே நோடு வந்து ஃபாஸ்ட்டாக இம்பல்ஸாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும் சப்போஸ் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோ இல்லை நார்மல் கண்டிஷனில் இருக்கோன்னு பார்த்து பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் அந்தளவுக்கு வந்து பம்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மல் ரேஞ்சில் இருந்தாலே போதும் ஸோ அப்போ நார்மலாக இந்த எஸ்ஐ நோடு வந்து ஸ்டிமுலஸ் வந்து சென்ட் பண்ணும் ஸோ எசே நோடில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன ஸ்டிமுலஸ் ஏவி நோடுக்கு வருது ஏவி நோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்டல் ஆஃப் ஹிஸ் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வழியா போகுது ஸோ எஸ்ஏ நோட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா ஏசியா ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆயிரும் அதுக்கப்புறமா ஏவி நோடு வரும் ஏவி நோடு வந்துட்டு எப்போ பர்கின்ஜி ஃபைபர்ஸ் போய் அந்த இம்பல்ஸ் அடையுதோ அப்போ தான் வென்டிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் நோட்ல இருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஏவி நோடு வரும்போது அந்த இடத்துல ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட் டிலே இருக்கு ஏ இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஏட்டியாவுக்கு வரும்போது ஏர்யா ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆகுது இங்கே ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட் டிலே இல்லாமல் ஸ்ட்ரெய்ட்டாவே எஸ் நோட்ல இருந்து அப்படியே ஏவி நோட் பண்டில் ஆஃபீஸ் பர்கி ஃபைபர்ஸ்க்கு உடனே அந்த இம்பல்ஸ் வந்துட்டா இந்த வென்ட்ரிகல்ஸும் உடனே கண்ட்ராக்ட் ஆயிரும் ஸோ ஏர்யா வென்ட்ரிகல் ரெண்டுமே ஒரே டைம்ல கண்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ அதனால அதை பிரிவெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட் டிலே ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதை இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க லைக் ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோட் இருக்கு எஸ்ஏ நோட்ல இருந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஏவி நோடுக்கு வருது இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஏசிஆர் ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆகுது ஏவி நோட்ல ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் அந்த இம்பல்ஸ் வந்து இங்கே டிராவல் ஆகுது அதுக்கப்புறம் தான் வென்ட்ரிகல்ஸே கண்ட்ராக்ட் பண்ணுது இல்லையா ஸோ நம்ம இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் அங்கங்க ஸ்கின்ல வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் லிம் லிம்பில் வைக்கிறோம் அப்புறம் வந்து செஸ்ட்டில் வந்து எலக்ட்ரோட்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளோட கியூமுலேட்டிவ் வேஃபார்ம் ஃபார்ம் தான் வந்து இந்த இசிஜி வேஃபார்ம் ஃபார்ம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ரியா டீபொலரைசேஷன் அதாவது ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய வேவ் தான் வந்து வேவ் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து வென்ட்ரிகுலர் டீபொலரைசேஷன் அதாவது வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வரக்கூடியது அண்ட் டிவே வந்து வென்ட்ரிக்குலர் ரீபோலரைசேஷன் அதாவது வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் போது வரக்கூடிய வேவ் தான் இது ஸோ சப்போஸ் இந்த இசிஜி பேட்டர்னில் அப்படி இல்லைனா பிவேவோட டிவேவோட ஆர்வேவோட ஆம்ப்ளிடியூட் ஆர் டைம் டியூரேஷன் இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் எப்படிப்பட்ட ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் டேட்டா அக்யூசிஷன் ஆஃப் இசிஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது இது ஸோ இசிஜி சிக்னல் வந்து எங்கெங்க எலக்ட்ரோட்ஸ் எலெக்ட்ரோஸ் பிளேஸ் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம அக்யூர் பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும் பிளஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்றோம் என்னென்ன சிக்னல் சிக்னல்ஸ் என்னென்ன நாய்ஸஸ் இருக்குன்னு தெரியணும் அப்பதான் நம்ம ப்ராப்பரா அதை ஃபில்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் இருக்கு இல்லையா சோ அதோட சாம்பிளிங் ரேட் எவ்வளவு இருந்தா இசிஜி சிக்னல் வந்து மறுபடியும் வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணா ப்ராப்ளம் வராது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸிங் ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இங்கே அப்டெயின் பண்ணோம் இல்லையா ஸோ வந்து ஈசி ஜில்லருந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ எவ்ரி ஒன் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு